मनी रा, ओ मनी रा।
மனம் பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகாதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரக்கத்திற்கு ஏற்பின் மீது இரக்கம் வையும், உன் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை போக்கிவிடும். நான் செய்த குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கிவிடும். நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
நான் செய்த பாவம் இந்நேரமும் இன் கண்முன்னே நிற்கின்றது உமக்கு எதிராக மட்டுமே பாவம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5:20 வசனம் மற்றும் 6:2 வசனமுடைய இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மற்ற எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயோ 6:1-6, 16-18 வரை உள்ள இறை வாக்குகள். ஜபம் தபம் ஈகை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் போட வேண்டுமென்று தொழிற்கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழிற்கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிட வேண்டும் போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருக்கும் என்பது மக்களுக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் நாளாகி இன்று திருநூற்று புதன் விழா நாம் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் தியாகம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிறருக்கு துணை புரிய வேண்டும் என்ற கருத்துக்களை மையமாக வைத்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எத்தகைய தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதற்காக அறிவுறுத்துவதற்காக திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்தே நமக்கு இன்று நாம் செயல்பட வேண்டிய முறைகளை நமக்கு குறிப்பாக திருச்சபை நினைப்பூட்டியது. பிறர் நம்மை காண வேண்டும், நாம் செய்கின்ற தியாகங்களை நினைந்து நம்மை போற்ற வேண்டும், அல்லது செய்கின்ற உதவிகளை நினைத்து நம்மை பாராட்ட வேண்டும் என்ற மனநிலையை கடந்து நம்முடைய குறைகளுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டியவர்களாக, நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் திருந்துவதற்கு தொடர் முயற்சி செய்கின்றவர்களாக, நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து நாம் வாழ வேண்டிய முறைகளில் இறைவன் தந்த மதிப்பீடுகளை மையமாக வைத்து நடந்து கொள்கின்றவர்களாக மாறுகின்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்ற காலம் இது. அன்புக்குரியவர்களை, நாம் எல்லாரும் தவறு செய்தவர்கள், பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். இறைவனுடைய பிரசன்னத்தில் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது, இறைவனுடைய அருளோளி நம்மில் பாய்ச்சப்படுகின்ற பொழுது, நம்மையே நாம் முழுமையாக பார்ப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றவர்களாக மாறுவோம். அதை குறிப்பாக உணர்த்துவதற்காகவே, அதை செயல்படுத்துவதற்காகவே இறைவன் நமக்கு இந்த தவக்காலத்தை தந்திருக்கின்றார். இந்த நாட்களில் நம்முடைய பலவீனங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக,
நம்முடைய தவறுகளை ஏற்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய அருள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய தவறுகள் தடையாக நின்று விடாமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளாக நம்மை கட்டுப்படுத்துகின்றவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த தியாகங்கள் ஜபங்கள் பிறருக்கு துணை புரிவதற்காக அழைக்கப்படுகின்ற அல்லது செயல்படுவதற்காக நம்மை தூண்டுகின்ற நிகழ்வுகள். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்விலை தங்கள் உடலை வருத்தி கொள்வது தான் தபக்காலத்தின் மையமான சூழ்நிலை என்று நினைந்து செயல்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் கூட இந்த கருத்தை எவ்வளவு தெளிவாக உணர்த்துகின்றார் என்றால், ரீவோ காஸ்ட்ரோ என்ற இடத்துல தனது உடன் சகோதரர்களோடு மாலை வழிபாடுகள் எல்லாம் நடத்திவிட்டு தூங்குவதற்காக செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய சகோதரர்கள் ஒருவர் இரவு தூங்குகின்ற நேரத்தில், நான் சாக கிடக்கின்றேன், பசி தாங்க முடியவில்லை என்று உரக்க குரல் கொடுத்து அழுததை கேட்ட புனித அசிசியார் எழுந்து சென்று தன் உடலிருந்த சகோதரர்களை எல்லாரையும் அழைத்து உடலை வருத்தி தன் சக்திக்கு மேலாக தியாகம் செய்ய ஆண்டவர் நம்மை கேட்கவில்லை, மாறாக நம் உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்றவர்களாக மாறுவதற்கு உடலை கட்டுப்படுத்துவது தேவை என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்படுகின்றோம். ஆகவே யாருக்கெல்லாம் இப்பொழுது உணவு தேவையோ அவர்களுக்கு உணவை பரிமாறுங்கள் என்று சொன்னதாக கேள்விப்படுகின்றோம். இன்றும் ஆண்டவரின் நமக்கு அறிவுறுத்த விரும்புவது நம்முடைய வாழ்விலே நம்மை கட்டுப்படுத்துவது என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துகின்றவர்களாக பிறரோடு நாம் நடந்து கொள்கின்ற முறைகளிலே பிறரை பழித்துரைக்காதவர்களாக செயல்படுகின்றவர்களாக பிறர் குறை கூறி சொல்லி பிறருக்கு துன்பம் கொடுக்கின்றவர்களாக மாறிவிடாமல் நம்முடைய அகங்காரங்களை ஆணவத்தை அடக்குகின்ற கட்டுப்பாடு உள்ளவர்களாக மாற நம்முடைய வாழ்வை பிறருக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியையும் துணையையும் உதவியும் தருகின்ற நிலையில் அமைந்திருக்க நம்மை மாற்றிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தவக்காலம் நமக்கு பயனுள்ளதாக மாறும். ஜெபிப்பதற்காக அழைக்கப்படுகின்ற பொழுது கூட எவ்வாறு ஜெபிக்க வேண்டுமென்று இன்று மத்தேயுவே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். பிறர் காண வேண்டும் என்பதற்காக அல்ல, ஜெபிப்பது கிறிஸ்தவ சமூகம் ஒருங்கிணைந்து ஜெபிப்பதை தனியாக சொல்வதோடு மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நாம் நிறைய ஜெபம் செய்ய முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஆண்டவர் நம்முடைய வேலைகள் நாம் செய்கின்ற பணிகள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு செயல்படுகின்ற பொழுது அதை நேர்மையோடு செயல்படுத்துகின்றவர்களாக ஒருவேளை நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மோடு செயல்படுகின்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக இல்லாமல் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம் எல்லா இடத்திலும் எல்லா காலத்தும் என்ற மனநிலை நம் வாழ்வியை உண்மையாக மாற்ற முடியும் என்பதை அன்புக்குரியவில்லை இன்று குறிப்பாக நினைப்போட்டு விரும்புகின்றேன். இந்த தவக்காலம் துவக்க நாளிலிருந்து இறைவனுடைய பார்வையிலிருந்து என்னை அகற்ற முடியாது என்ற உறுதியான மனப்பான்மையுடையவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கின்றோம் என்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக நாம் தனிப்பட்ட வகையில் தவறு செய்யாமல் இருக்கவும் பிறரோடு நாம் கொள்கின்ற நேர்மையான அன்பு உறவு பிறரை மகிழ்விக்க செய்யும் என்பதை உறுதியாக கொண்டவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிகின்றார். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நோன்பு தியாகம் என்பது நம் வாழ்வில் நமக்கு தேவைப்படுகின்றது, அது நம்மையே கட்டுப்படுத்துவதற்கு உதவுகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக புனித லூயிஸ் 16வது லூயிஸ் மன்னர் பகைவர்களால் சிறைப்படுத்தப்பட்ட பொழுது அவரை சோதிப்பதற்காகவே
கறி அல்லது இறைச்சி சாப்பிடக்கூடாத நாளில் சிறையில் அவருக்கு இறைச்சியை கொண்டு சாப்பிட கொடுத்தார்கள். அதை பார்த்து அவர் அதோடு இருந்த ரொட்டி துண்டை எடுத்து தனக்கு குடிப்பதற்காக கொடுத்திருந்த தண்ணீரில் அதை போட்டு அந்த ரொட்டியையும் தண்ணீரையும் குடித்து சாப்பிட்டவர், இது எனக்கு போதும் என்று நான் இன்று இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முயற்சி தோல்வியடைந்த பொழுது அந்த படை வீரர்களே தங்களுடைய வாழ்வியை மாற்றிக்கொண்டதாக சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சியை கேட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைவதற்காக கொடுக்கப்படுகின்ற காலம் இது. நம்முடைய செயல்முறைகள் பிறரை இறைவன்பால் ஈர்ப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற காலம் இது. நம்முடைய வாழ்க்கை முறையை இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதையும், இறைவன் தந்த மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் நாம், அவருடைய கருணையால் கொடுக்கப்பட்டதை நாம் அடைந்திருக்கின்றோம் என்ற மனநிலையோடு வாழவும் இறைவனுடைய உடனிருத்தல் நமக்கு தருகின்ற வல்லமை, நம் வாழ்வில் என்றுமே பிறருக்கு துணை புரிகின்றவர்களாக செயல்படவும் அருள் புரிய இந்த நாளிலே வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, தவறுகள் செய்தவர்களாக கருதப்பட்டவர்கள் தங்கள் குறைகளிலிருந்து தங்களை விடுவிப்பதற்காக செய்த முயற்சிகள், பிறர் காண செய்த தவறுகள், பிறர் அறிய செய்த தவறுகளுக்கு பகிரங்கமாக கூட அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தது. அந்த நிலையை ஒருவேளை நாம் நினைப்படுத்துவோம் என்றால், ஜோனாஸ் தீர்க்க தரிசி அனுப்பப்படுகின்ற இடத்திற்கே போக மாட்டேன் என்று நினைத்த பொழுது தனக்கு ஆபத்து என்று கருதியவரை எவ்வாறு மீன் விழுங்கி அவர் போக வேண்டிய இடத்திற்கு அனுப்பப்பட்டவராக, கொண்டு செல்லப்பட்டவராக, திரும்பவும் இறைவனுடைய அருள் வாக்கு அவருக்கு வழங்கப்பட்டு நற்செய்தி அந்த செய்தியை அறிவிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்ட பொழுது நாடு முழுவதுமே சாம்பலில் அமர்ந்து கோணி உடுத்தி தங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்ட நிலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். குறைந்திருக்க எழுதிய நிருபத்தில் கூட இன்று பவுலடிகளால் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டோம். முதல் வாசகத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்ட கருத்துக்கள், தவறுகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான மனமாற்றத்தை பெற்றவர்களாக நாம் மாற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற கருத்துக்கள் இன்று எல்லா வாசகங்களிலும் நமக்கு சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையிலே அன்புக்குரியவர்களே, தவறு செய்தவர்கள் நாம் என்பதை ஏற்றுக்கொள்ளவர்களாக, தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, குறிப்பாக பிறருக்கு அநியாயமாக நாம் செய்த காரியங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மனம் திரும்புகின்றவர்களாக மாற இந்த தவக்கால நம் ஒவ்வொருவருக்கும் துணை புரியட்டும். நம் வாழ்வு அதனால் நிறைவாழ்வு தருகின்ற மகிழ்ச்சியில் இந்த உலகத்திலே இருப்பதற்காக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியிலோ தலையிலோ பூசப்படும் இச்சாம்பல் மீது நம் தந்தையாக இறைவன் ஆசி வழங்குமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோம். பரிவன்புள்ள எங்கள் தந்தையே, பாவிகள் சாக வேண்டும் என்று அல்ல, மனம் திரும்ப வேண்டுமென்றே நீர் விரும்புகின்றீர். எங்கள் தலையில் அல்லது நெற்றியில் பூசப்படும் இச்சாம்பல் மீது பரிவிரக்கத்துடன் ஆசி வழங்கியருளும். மண்ணாக இருக்கின்றோம் என்றும் மண்ணிற்கே திரும்புவோம் என்றும் அறிந்திருக்கின்ற நாங்கள் தவ முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பாவ மன்னிப்பும் உயிர்த்தவும் திருமகனினும் சாயலுக்கு ஒத்த புது வாழ்வும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பெற்றுக்கொள்ளுங்கள். Oh,
நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலையில் இறைவனால் நிறுவப்பட்டிருக்கின்றோமோ அமைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த நிலைக்கு ஏற்ப ஜெபிப்பதற்காக இன்று நாம் கேட்ட வார்த்தைகள் நமக்கு திருப்பணியாளர்கள் குருக்கள் கோவிலின் முகமண்டபத்திலும் பீடத்திற்கும் நடுவில் நின்று எவ்வாறு அழுது ஜபிக்க வேண்டும் என்று கூட சொல்லப்பட்ட வார்த்தைகள். இறைவனுடைய பிரசன்னத்தில் நிற்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக அதை ஏற்றுக்கொள்ளவும் தவறுகளிலிருந்து முழுமையாக விட்டு விடுவதற்கான மனத்துணிவு பெற்றவர்களாக மாறவும் இறைவன் நமக்கு தேவையான அருள் கொடைகளை தரும்படியாக நம்பிக்கையுடன் நம் மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியரை ஆசீர்வதித்து உமது அருள் ஆற்றலின் உதவியால் இறை மக்களை உம் பாதையில் வழிநடத்த வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவாமே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊச்சே இறைவா, தவக்காலத்தை துவங்கும் நாங்கள் எம் பாவ வழிகளையும் பாவத்திற்கு இட்டு செல்லும் சூழ்நிலைகளையும் விட்டு உம் மீட்பு பாதையில் பங்கு கொண்டு மனம் திரும்பிய மக்களாக வாழ வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னிப்பின் தெய்வமே இறைவா, தவறான வாழ்க்கையை நெறியால் தங்கள் வாழ்வே மட்டுமல்லாமல் சமுதாயத்தையும் தீய வழியில் அழைக்கும் மனிதர்களை மன்னித்து உமது இரக்கத்தின் உதவியால் அவர்கள் மனம் திரும்பி உம் அன்பு பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, இப்புனித காலத்தில் வாழ்வை பிறருக்கு பயனுள்ள வாழ்வாக மாற்றவும் ஜெபம் நோன்பு அறச்செயல்கள் மூலம் ஏழை எளியவருக்கு உதவும் நல் மனதை தந்து அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டிய இறைவா, இத்திருப்பலியில் கலந்து ஜபிக்கும் அனைவரையும் பங்கு கொள்ள முடியாமல் தவிக்கும் முதியவர்கள்
நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது ஆவியின் ஆற்றலால் வழி நடத்தி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மை தாழ்மணிந்து மன்றாடும் எங்கள் வேண்டுதலே ஏற்றருளும். உமது இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ, உம்மிடம் மன்னிப்பு கேட்டவர்கள் எல்லாம் எவ்வாறு மனம் திரும்பினார்கள் என்பதை உணர்கின்றவர்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு அருள் தாரும். நீரே இவ்வுலகில் சொன்ன ஓமைகளை நினைவுபடுத்துகின்ற பொழுது உலகில் இத்தகைய மனநிலையோடு செயல்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் உமது பரிவிரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்காக ஊதாரியின் ஓமையும் கூட சொல்லி உலகிலே எந்த மனிதனுமே இவ்வாறு சிந்திக்க முடியாத கருத்துக்களை எங்களுக்கு தெளிவாக தந்து தந்தையின் பரிவன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். நம்பிக்கையுடன் உம்மை நாடி வருகின்றோம். எங்கள் பலவீனங்களில் எங்களை விடுவித்து எங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பளித்து உமது அருள் கொடிகளை திரும்ப பெற்றவர்களாக நாங்கள் என்றும் வாழ வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலியை நம் தந்தையாகிய இறைவனேற்று
இன்று நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இறைவனிடம் திரும்பி வருகின்ற துணிவான மனநிலை படைத்தவர்களாக நம்மை மாற்றி இறைவனுடைய அருள் துணை நம்மில் என்றும் நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் போற்றிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, தவ காலத்தின் தொடக்க நாளாகி இன்று உடைந்த உள்ளத்தோடு காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தவ முயற்சிகளாலும் பிற அன்பு பணிகளாலும் நாங்கள் தீய நாட்டங்கள் மீது வெற்றி கொண்டு பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று உம் திருமகனின் பாடுகளையும் உயிர்ப்பையும் கொண்டாட ஆர்வம் கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கொரிய செயலுமாகும். எங்கள் உடல் ஒருத்தலின் வழியாக நீர் எங்கள் துருக்குணங்களை அடக்குகின்றி மனத்தை மேலே எழுப்புகின்றி நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அருளிக்கின்றீ. அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ் தேத்தை பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அப்பண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ் துறைந்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீரே ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள் புனித சூசையப்பர் உம்முடைய புனித திருத்தூதர் மறை சாட்சியர் எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உன்னகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை 16 பெனடிக்ட், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கிற உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் இவளை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாழ்ச்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே, சுனமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். பரலோகத்தில்
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் பாவ மன்னிப்பிற்காக பரிகாரம் செய்த ஆண்டவர் நம்முடனிருந்து நம்மை வழிநடத்த நம்மில் இத்திருவிருந்தின் வழியாக எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். தனிமைகள் பறந்தோடுமே தனி இன்பம்
பிரிந்ததால் வீழ்ந்திட்ட மானுடத்தை இணைத்திட தோன்றிய தீரமுதே பகைமையால் வளர்ந்திட்ட பிளவுகளே இயேசுவில் அன்பு கூறியவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் நாளாகி இன்று நமத்தியிலே வந்து திருப்பலிக்கை தலைமை தாங்கி இறையாசி நம்மீது நிறைவாக பொழியப்பட ஜபித்திருப்பதோடு இந்த தவ நாட்கள் அருளின் நாட்கள், இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் அதிகமாக நம்மீது பொழியப்படுகிற நாட்கள் என்றும் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவனுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதோடு ஜப தவ மற்றும் தியாக முயற்சிகளால் நம்மை நாமே தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் உடலை மட்டும் வருத்துகிற மக்களாக இல்லாமல் நம்முடைய சிந்தனைகளிலே தூய்மைகளை கடைபிடிக்கிற, குறிப்பாக ஆணவம் அகங்காரம் பொறாமை உணர்வுகள் இன்னும் பல்வேறு தீமையின் பிடிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற நல்ல மக்களாக திகழ வேண்டும் என்கிற அழைப்பை நமக்கு தந்திருக்கிற நம்முடைய அன்பு ஆயரவர்களுக்கு அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, இத்திருணவை உட்கொண்ட நாங்களும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் நோன்புகள் உமக்கு உகந்தவனவாகவும் எங்களுக்கு நலம் தரும் மருந்தாகவும் அமைந்திட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பார்.
இறைவனின் சிறப்பு ஆசிர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். தம்முறை மகனின் பாடுகளால் அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டை தந்த இரக்கமுள்ள இறைவன், நீங்கள் மனிதருக்கும் இறைவனுக்கும் செய்யும் சேவை வழியாக தமது ஆசி நிறைவை அடைய செய்வாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சாவினால் நமது சாவை என்றென்றைக்கும் அழித்து விட்டார் என்று விசுவாசிக்கும் நீங்கள் அவரிடமிருந்து முடிவெல்லாம் வாழ்வின் வரத்தை அடைவீர்களாக. சிலுவை சாவு மட்டும் கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து காட்டிய தாழ்ச்சியை நீங்கள் பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. Thank you.